ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோன்னா அதாவது இருபத்தொன்று ஜூன் ரெண்டாயிரத்தி இருபது அன்னைக்கு உலகம் அழிய போகுது அப்படின்னு எல்லோரும் பேசிகிட்டு இருக்காங்க ஏன் அப்படி பேசிகிட்டு இருக்காங்க இத்தனை வருஷமாக வந்து எந்த ஒரு இன்சிடெண்ட்டுமே உலகத்தில் நடக்கலையா இந்த வருஷம் மட்டும்தான் இந்த மாதிரி நடக்குதா பூகம்பம் சுனாமி இந்த மாதிரி வரப்போ கூட உலகம் அழியுதுன்னு யாரும் சொல்லலையே ஏன் இப்போ அப்படி சொல்கிறாங்க அப்படின்னு எல்லாத்துக்குமே இந்த டவுட் வந்திருக்கும் ஸோ எதனால நம்ம இந்த மாதிரி எல்லோரும் பேசிகிட்டு இருக்காங்கன்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதாவது பழங்காலத்தில் ஒரு கேலண்டர் முறை இருந்தது அது என்ன கேலண்டர் முறைனா மாயன் கேலண்டர் அதாவது ஒரு கிறிஸ்துவ பரப்புக்கு முன்னாடியே வந்து வல்லுநர்கள்லாம் அதாவது மாயன் குளத்தில் இருந்தவங்க அந்த இனத்தினர் வந்து கண்டுபிடிச்சி வச்சுருந்த ஒரு கேலண்டர் தான் என்னென்னா மாயன் கேலண்டர் சொல்வாங்க அந்த கேலண்டர் படி இதுக்கு முன்னாடியே வந்து ரெண்டாயிரத்து பன்னெண்டு டிசம்பர் இருபத்தொன்னில் உலக அழியன் அப்படின்னு கணிச்சிருந்தாங்க ஆனால் அந்த கேலண்டரில் சொன்ன மாதிரி ரெண்டாயிரத்தி பன்னெண்டு டிசம்பர் இருபத்தொன்னா நம்ம கடந்து வந்துட்டோம் உலகம் அழியவே இல்லை இப்போது மறுபடியும் ஜூன் இருபத்தொன்று ரெண்டாயிரத்தி இருபதில் இன்றைக்கி உலகம் அழிய போகுதுன்னு சொல்லிவிட்டாங்க ஏன் அப்படி சொல்கிறாங்க யார் இந்த மாயன் கலனரை கண்டுபிடிச்சா அப்படின்றத பார்ப்போம் அதாவது மாயன்றது யாருன்னா மெக்சிகோவை பூர்வீகமாக கொண்ட ஒரு இனத்தினர் தான் வந்து மாயன் மாயன் இனத்தினர் தான் அவங்க தான் வந்து மனித நாகரிகத்தோட முதல் கு இனத்தினர் ஆவாங்க இவங்க வந்து ஜோசியத்தில் ரொம்ப ரொம்ப ஆர்வமாக இருந்தாங்க அதோட அந்த ஜோதிட சாஸ்திரத்தில் பெரிய ஒரு வல்லுநர்களாகவும் இருந்தாங்க இவங்க வந்து அதாவது கிறிஸ்துவ பரப்புக்கு முன்னாரே இந்த மாயன் இனத்தினர் வந்து ஒரு மாயன் கேலண்டரை வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க இந்த கேலண்டரில் உள்ள மொத்த வருஷமே எவ்வளோன்னா ஐயாயிரத்து நூற்றி இருபத்தாறு வருடம் தான் இந்த கேலண்டரில் இருக்குது அதாவது மொத்த வருடம் வந்து ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தாறு ஆண்டு நாட்கள் எவ்வளோன்னு பார்த்தோம்னா ஒரு லட்சத்தி நாற்பத்தி நாலாயிரம் நாட்கள் இருந்தது அதுக்கப்புறம் இந்த கேலண்டர் அதுக்கப்புறம் ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தாறு வருஷத்துக்கு அப்புறம் அழிஞ்சு போயிருமா உலகம் அப்படின்னு பார்த்தோம்னா கண்டிப்பாக அழியாது இந்த கேலண்டர் வந்து திருப்பியும் ஃபஸ்ட்லேருந்து மர சொல்லிக்கு வரும் ஸோ அதுப்படி தான் நாளையோட இந்த கேலண்டரில் வந்து அதுக்கு அந்த ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஆறாவது வருடம் அதாவது ஒரு லட்சத்தி நாற்பத்தி நாலாயிரம் நாட்களை வந்து முடிய போகுது ஸோ இது வந்து நம்ம வந்து ஒரு செலிப்ரேட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் பட் இதனால் இது எல்லாமே முடிஞ்சு போச்சு உலகமே அழிய போகுதுன்னு சில பேர் வந்து பேசிகிட்டு இருக்காங்க அது வந்து ரூமருங்க அதை நம்ப வேணாம் அதனால் நாளைக்கு அப்புறம் இந்த கேலண்டர் வந்து நாளை கழிச்சிலருந்து மறுபடியும் முதலிருந்து மறுசுழற்சிக்கு ஆளாக்க போகுதுன்னு அர்த்தம் அதாவது உலகம் அதனால் ஹண்ட்ரட் பர்சென்டேஜ் ஜலியை வந்து வாய்ப்பு இல்லைங்க இது வந்து பயப்பட வேண்டிய ஒரு விஷயமே கிடையாது இது வந்து கொண்டாடப்பட வேண்டிய விஷயம் மாயன் கால்னர் வந்து பழங்காலத்தில் உள்ள ஒரு மாயன் இடத்துனால கண்டுபிடிக்கப்பட்டது அவங்களோடதை இதை ஃபாலோ பண்ணி இப்போ நம்ம இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க அடுத்து நாளைக்கு வந்து இன்னொன்று இருபத்தொன்று ஜூன் ரெண்டாயிரத்தி இருபதில் ஆல்ரெடி நம்ம நிறையா சூரிய கிரகணத்தை பார்த்துருப்போம் ஏன் இப்போ உள்ள சூரிய கிரகணத்தை மட்டும் இவ்வளோ ஒரு ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறாங்க ஏன் இந்த சூரிய கிரகணம் மட்டும் ரொம்ப பவராக இருக்கும் ஐயோ எல்லோரும் வந்து ரொம்ப பாதிக்கப்படுவாங்க ஸோ இந்த டைமில் கொரோனா டைம் வேறு இருக்குது ஸோ அதனால் கொரோனாலாம் ரொம்ப அதிகமாக பரவும் யாருமே வெளியே வரவே கூடாது எதுவுமே பார்க்கக்கூடாதுன்னு வந்து ஏன் அப்படி சொல்கிறாங்க எல்லா சூரிய கிரகணமும் வந்து நடந்துச்சு ஆனால் இது வரைக்கும் அந்த சூரிய கிரகணத்தினால யாருக்குமே எந்த பாதிப்பும் வந்து ஏற்படலை ஆனால் இதை மட்டும் ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னு பார்ப்போம் ஃபஸ்ட்டு கிரகணம்னா என்ன இங்கிலீஷில் வந்து சூரிய கிரகணத்தை சோலார் எலிப்ஸ்ன்னு சொல்லுவாங்க சோலார் எலிப்ஸ்னால் என்ன அதாவது நிலவோட நிழல் வந்து பூமியின மேலே வந்து படாமல் அந்த நிலவு வந்து சூரியன் வந்து மறைக்கக்கூடிய ஒரு வானியல் மாற்றம் தான் வந்து சூரிய கிரகணம்னு சொல்வாங்க அதாவது சூரியன் வந்து நமக்கு எப்பயுமே வழக்கமாக காலையில் வந்து சூரியன் உதிக்கும் அப்போது அந்த சூரியனுக்கு நேர்கோட்டில் நிலா வந்து அந்த சூரியனோட நிழலை வந்து நம்ம பூமி சைடு விழாமல் அந்த சூரியனை அப்படியே மறைச்சிட்டு அப்படியே அந்த டைமில் வந்து முழு சூரிய சூரியகிரணத்த ஒரு நைட் மாதிரி ஆயிரும் அந்த மா வந்த ஒரு மாற்றத்தை தான் நம்ம வந்து சூரிய கிரகணம் சொல்கிறோம் இந்த சூரியன் வந்து அதாவது இந்த சூரிய கிரகணம் வந்து இந்த சூரியன் நிலா பூமி இந்த மூணு ஒரே நேர்கோட்டில் இப்போது எக்ஸாம்பிள் ஒரு மூணு பாலை வந்து நேர நேரம் வச்சு பாருங்களேன் இப்போது அந்த பாலோட நம்ம ஸ்ட்ரைட் இருந்து பார்த்தோம்னா அதுக்கு பின்னாடி வந்து என்ன இருக்குன்றது நமக்கு தெரியாது அதே மாதிரி தான் இந்த சூரியன் பூமி நிலா வரும்போது நமக்கு பின்னாடி உள்ள பவர்னஸ் வந்து நமக்கு தெரியாது அப்போது இந்த சூரியனுக்கு நேர நிலா சூரியன் ஃபஸ்ட்டு நிலா செகண்ட் தேர்டு வந்து பூமி அப்போது சூரியன் கதிரை ஃபுல்லாக மறைச்சிட்டு நிலா மறைக்கிறனால நிலாவோட வெளிச்சம் வந்து நமக்கு பகலில் தெரியாது அமாவாசை நாளில் தான் சூரிய கிரகணம் வரும் ஸோ அமாவாசை நாளில் சூரியனோட வெளிச்சமும் நிலாவோட வெளிச்சம் வந்து தெரியாதுன்றனால நமக்கு இருட்டாக தான் இருக்கும் அந்த சூரிய கிரகணம் அதாவது இந்த சூரிய கிரகணம் வந்து எப்படி இருக்குன்னா ஒரு நாளைக்கு அதாவது இருபத்தொன்று ஜூன் ரெண்டாயிரத்தி இருபது நடக்கக்கூடிய சூரிய கிரகணம் வந்து ஒரு வளைய வடிவில் இருக்கும் இந்த சூரிய கிரகணம் வந்து எப்பயுமே அமாவாசை அன்னைக்குன்னாங்க நடக்கும் சூரிய கிரகணம்னாவே பொதுவாகவே அமாவாசை அன்னை அன்னைக்குன்னா நடக்கும் இந்த சூரிய கிரகணத்தை வந்து ரொம்ப வயதானவங்களோ இல்லை நேரடியாக பார்க்கக்கூடாது ஏன் நேரடியாக பார்க்கக்கூடாது நேரடியாக பார்த்தா நம்ம இறந்துருவோமா இல்லை ஏதாவது நோய் வந்துடுமா அப்படிலாம் ஒன்றும் பயப்பட தேவையில்லை நார்மலாக அந்த சூரியனோட வர கதிர் வந்து எப்பயுமே இந்த பூமிக்கு ஒரு நல்லது தான் கொடுக்கும் பூமியில் உள்ள கிருமியெல்லாம் வந்து இந்த சூரியனோட கதிரில் வந்து விட்டமின் சி இருக்கிறதுனால அது எல்லாத்துக்குமே நல்லது தான் பண்ணும் அப்போ அந்த சூரியனோட கதிரே வந்து விழாமல் அந்த நிலா வந்து தடுக்கும்போது வானத்தில் உள்ள அந்த கெட்டு சக்தியெல்லாம் அதாவது கெட்ட கிருமியெல்லாம் பூமியில் வந்து விழும் அப்பும்போது அதை நம்ம பார்த்தோன்னா அது வந்து நம்ம கண்களை பாதிக்கும் அதனால தான் வந்து சூரிய கிரகணத்தை வந்து பார்க்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க அதாவது முழுமை முழுமையான சூரிய கிரகணத்தை வந்து பார்க்கலாம் ஏன்னா முழுமையான சூரிய கிரகணத்தில் வந்து எந்த ஒரு கதிர்வீச்சும் கீழே விழாது முழுமையான ஒரு இருட்டோடு இருக்கும் முழுமையான சூரிய கிரகணம் அதனால நீங்கள் முழுமையான சூரிய கிரகணத்தை வந்து பார்க்கலாம் இப்போ இந்த சூரிய கிரகணத்தப்ப சில பேர் வந்து சொல்லுவாங்க சூரிய கிரகணம் வந்து வரப்போ வந்து உலகமே அழிஞ்சிரும் இப்போ அந்த கொரோனா டைம் இருக்கனால சூரிய கிரகணத்தைப்ப கொரோனா ரொம்ப ஃபாஸ்ட்டாக பரவும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படிலாம் கிடையாது நார்மலாகவே சூரியனில் வர அந்த அல்ட்ரா வயலட் கதிர் வந்து பூமியில் உள்ள கிருமியைலாம் அறியக்கூடிய ஒரு சக்தி கொண்ட கதிர் அது வந்து நாளைக்கு நம்ம பூமியில் விழலை சூரியனே நமக்கு வந்து ஒரு பர்டிகுலர் டைம் வந்து நம்ம பூமிக்கு அந்த வெளிச்சத்தை தரலை அந்த கதிர்வீச்சு விழலை அப்படின்றப்போ அந்த கொரோனா வைரஸ் வந்து அழியாமல் ரொம்ப நேரத்துக்கு நிலச்சி நிற்கும் அந்த வைரஸோட வீரியத்தன்மை குறையாமல் ஸோ அதனால் இந்த கொரோனா வைரஸ் வந்து அதிகமாக இதாயிடும் அப்படின்னு வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஸோ அதை பற்றி நீங்கள் பயப்பட தேவையில்லை நீங்கள் சேஃப்டியாக இருந்தீங்கன்னா கொரோனா வைரஸ் வந்து உங்களுக்கு எதுவும் பண்ணாது ஓகே இந்த சூரிய கிரகணம் வந்து நாளைக்கு நமக்கு அதாவது இருபத்தொன்று ஜூன் ரெண்டாயிரத்தி இருபது அன்றைக்கின்னு என்ன டைமிங்கில் தெரியும் அப்படின்னு பார்க்கலாம் இது வந்து இடத்துக்கு இடம் ஏற்படும் நம்ம தமிழ்நாட்டில் காலையில் ஒம்பதே கால் மணிலேருந்து ரெண்டரை மணி வரை இந்த சூரிய கிரகணம் வந்து இருக்கும் காலையில் ஒம்பதே கால் மணிக்கு வந்து பகுதி நேரம் சூரிய கிரகணமாக வந்து ஆரம்பிக்கும் ரெண்டரை மணிக்கு வந்து முழுதாக சூரிய கிரகணமாகி விட்டுரும் இந்த சூரிய கிரகணம் வந்து ஃபுல்லாக அந்த சூரியன் வந்து சூரியனை வந்து நிலம் மறைக்கிற நேரம் என்னென்னா அதாவது பன்னெண்டே கால் அதாவது உச்சமாகும் அதாவது அந்த சூரியனும் சந்திரனும் ஒன்றா ஒரே நேர்கோட்டில் வந்து ரவுண்ட் அதாவது சூரியனை வந்து நிலா வந்து மறைக்கிற நேரம் வந்து பன்னெண்டைகால் அந்த நேரத்தில் ஃபுல்லாக நம்ம சுற்றி எந்த ஒரு வெளிச்சமே இல்லாமல் அப்படியே ஒரு நைட்டு மாதிரி ஆயிரும் நம்ம சுற்றி வந்து வெளியில் பார்த்திங்கனாலே தெரியும் அந்த இடத்துல வந்து நைட் நேரம் ஆகிடும் சரி எங்கெங்குன்னு தெரியும் இந்த சூரிய கிரகம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்தியாவில் எல்லா இடத்துலையுமே தெரியும் ஆப்பிரிக்காவில் தெரியும் எத்தியோப்பியாவில் தெரியும் பாகிஸ்தானில் தெரியும் அண்டு சைனாவில் தெரியும் ஆப்பிரிக்காவில் தெரியும் இந்த சூரிய கிரகணம் நமக்கு எவ்வளோ நேரம் நீடிக்கும் அதாவது ஆறு மணி நேரம் வந்து இந்த சூரிய கிரகணம் நீடிக்குங்க அந்த இந்த சூரிய கிரகணம் வந்து ஆறு மணி நேரமே ஒரே மாதிரியாக தான் பவர்ஃபுல்லாக இருக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது ஃபர்ஸ்ட்டு வந்து அந்த சூரியனை வந்து நிலா வந்து லைட்டாக மறைக்கும் அது அப்படியே டைம் ஆக கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே மறைக்கும் போது நமக்கு நல்லா அது வந்து நம்ம சுற்றி வெளியில் பார்த்தோம்னாலே தெரியும் ரொம்ப இருட்டாயிடும் அது அப்படியே வெளியில் நம்ம கொஞ்சம் மறுபடியும் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே வெளிச்சமாயிடும் எப்பயுமே சூரிய கிரகணம் வந்து அமாவாசை நாளில் தான் ஆரம்பிக்கும் அமாவாசை வந்து ஜூன் பத்தொம்போது அன்றைக்கே ஆரம்பிச்சிருச்சு நான் மறுநாள் வந்து சூரிய கிரகணம் நினைந்தேன் அதாவது முதலாளே அமாவாசை ஆரம்பித்ததுனால மறுநாள் பாதி வரை இருக்கிறதுனால ஸோ மறுநாள் அதாவது பாதியிலேருந்து சூரிய கிரகணம் வந்து ஆரம்பிக்குது சூரிய கிரகணத்துலேயும் நிறையா வகைகள் இருக்குங்க அதாவது முழு சூரிய கிரகணம்னு ஒரு வகை இருக்குது பகுதி நேர சூரிய கிரகணம்னு ஒரு வகை இருக்குது வளைய சூரிய கிரகணம்னு ஒரு வகை இருக்குது நம்ம நாட்டில் இருபத்தொன்று ஜூன் ரெண்டாயிரத்தி இருபதில் தோணும் போகிறது என்னென்னா வளைய சூரிய கிரகணம் அதாவது சூரியனுக்கு ந அதாவது சுற்றி வளைய மாதிரி சூரியன் இருக்கும் அதுக்கு நடுவில் வந்து சந்திரன் வந்து மறைச்சிரும் பிளாக்காக ஸோ so, அது பார்க்குறதுக்கே வந்து வளைய மாதிரி இருக்கும் ஸோ so, நம்ம இதை வளைய சூரிய கிரகணம் சொல்வோம் இது வந்து நாளைக்கு நடக்க போகிறது வந்து நெருப்பு வளைய சூரிய கிரகணம் சுற்றி அப்படியே நெருப்பு மாதிரி தெரியும் நடுவில் வந்து அந்த நிலா வந்து அப்படியே பிளாக்காக தெரியும் ஏன்னா அமாவாசையில் அமாவாசையப்போ நிலா வந்து நமக்கு வெளிச்சத்தை காட்டாது அதனால் வந்து கருமையாக தெரியும் இந்த சூரிய கிரகணம் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குமா இல்லை காட்டி வித்தியாசமாக இருக்கக்கூடியதான்னு கேட்டால் இல்லை இது வந்து எல்லா சூரிய கிரகணத்தை தான் இந்த சூரிய கிரகணமும் அதனால் ரொம்ப ஒன்றும் இதை வந்து நம்ம பயப்பட தேவையில்லை ஓகே இந்த சூரிய கிரகணத்தைப்போ யா என்னென்ன பண்ணணும் என்னென்ன பண்ணக்கூடாது அப்படின்றத பார்க்கலாம் இந்த சூரிய கிரகணத்தில் வந்து அதாவது அந்த சூரியனோடய கதிர் வந்து பூமியில் வந்து தடுக்கப்படுவதால் வந்து தீய கதிர்வீச்செல்லாம் வந்து பூமிக்கு டேரெக்டாக வந்து விழும் அந்த தீய கதிர்வீச்சு நமக்கு பெரிய அளவில் பாதிப்பு கொடுக்கட்டாலும் நம்ம உடம்புல ஒரு சின்ன சேஞ்சஸாவது கண்டிப்பாக கொடுக்கும் அதனால் நம்ம கண்டிப்பாக வெளியே வந்து போகிறத வந்து தவிர்க்கணும் ஏன்னா அந்த ரேடியேஷனே வந்து அந்த தீய கதிர்வீச்சு வந்து சூரியன் வந்து என்றைக்குமே வந்து அந்த கதிர்வீச்சு நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது விட்டமின் சி இருக்குது பட் அந்த சூரியன் கதிர்வீச்சு இல்லாமல் வேறு கதிர்வீச்சு வந்து நம்ம மேலே விழும்போது அது வந்து ரொம்ப ஒரு கெட்ட உடம்புல ஏதாவது ஒரு சின்ன பிராம்பத்தையாவது கொடுக்கும் அதனால நம்ம வெளில செல்வது வந்து தவிக்கணும் நம்ம அப்படியே ஏதாவது ஒரு ஃபுட்டெல்லாம் நம்ம மேக்ஸிமம் சமைக்காமல் இருக்கிறது நல்லது அந்த நேரத்தில் அப்படியே நீங்கள் சமைச்சு வச்சுருந்தீங்கன்னா அந்த சமையல் பண்ணி வச்ச பொருளை வந்து நல்லா மூடி வச்சுருங்க அதே மாதிரி கர்ப்பிணி பெண்களும் வந்து வெளியே வரக்கூடாது சூரிய கிரகணத்தப்போ ஏன்னா சூரிய கிரகணத்தப்போ வெளியில் வந்தால் அந்த ஸ்டொமக்கில் உள்ள சிசுவுக்கு வந்து ரொம்ப பாதிப்பு ஏற்படும் ஏன்னா ஆக்சுவலாக வந்து கர்ப்பிணி பெண்களுக்கு வந்து உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்ப கம்மியாக இருக்கும் அப்படின்றப்போ எந்த ஒரு சின்ன ஒரு ப்ராப்ளம்னாலையும் ஈஸியாக அஃபெக்ட் ஆகிடும் அதனால் அவங்க வந்து வெளியில் வரக்கூடாது சில பேர் வந்து சொல்லுவாங்க அந்த சாப்பாட்டில் வந்து தர்ப்ப புல் போட்டு வச்சா அந்த பாய்சன் வந்து எடுத்துரும் அந்த கதிர்வீச்சு வந்து நம்மளை தாக்காது அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னு உள்ளவங்க வந்து தர்ப்ப புல்லை வந்து நீங்கள் சமைச்சி வச்சுருந்திங்கன்னா அந்த புல் உங்களுக்கு கிடச்சிச்சின்னா நீங்கள் அந்த புல்லை வந்து தர்ப்ப வந்து போட்டுக்கலாம் ஏன்னால் தர்ப்ப புல்லுக்கு வந்து விஷத்தை முறிக்கிற தன்மையை அந்த புல்லுக்கு வந்து இருக்கிறனால நம்ம அந்த புல்லை போட்டு வச்சா அந்த வந்து சாப்பிட்றனால நமக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது அந்த கதிர்வீச்சில் உள்ள அந்த விசத்தை முறிக்கும் தன்மை வந்து புல்லுக்கும் இருக்குது அப்படியே வந்து இந்த சூரிய கிரகணத்தை நீங்கள் வந்து பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா அதுக்கே ஒரு ஸ்பெஷலான ஒரு கிளாஸ் வந்து விற்கிது ஷாப்பில் அந்த கிளாஸை நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக உங்களுக்கு இந்த பிக்சரில் உள்ள மாதிரியே அந்த சூரிய கிரகணம் வந்து உங்களுக்கு தெரியும் இதையும் இல்லைன்னா நிறைய வந்து இந்த நாசா ரிசர்ச் சென்டர்லலாம் வந்து அதுக்குனே ஒரு பைனாகுலர் மாதிரி ஒரு இதில் வந்து பார்ப்பாங்க அந்த இதில் பார்த்தாலும் எந்த ப்ராப்ளமும் வந்து உங்களுக்கு கிடையாது நம்ம டேரெக்டான ஐஸில் பார்க்காதீங்க ஏன்னா டேரெக்டாக பார்த்தோம்னா நம்ம கண்ணே ரொம்ப கூசு ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடும் அதோட ப்ராப்ளம் வந்து நமக்கு உடனே தெரியாது பட் கொஞ்சம் நாளாக கூட தெரியலாம் அதனால் கண்டிப்பாக நீங்கள் டேரெக்டாக பார்க்காதீங்க வெளியில் போக வேணாம் ஓகே இந்த சூரிய கிரகணத்தப்போ நம்ம என்ன பண்ணணும் இதெல்லாம் நம்ம இப்போ என்னென்ன செய்யக்கூடாதுன்னு நம்ம இவ்வளோ நேரம் சொல்லியாச்சு இப்போது சூரியன் கிரகணத்தப்போ என்னென்ன பண்ணணும் அதாவது சூரிய கிரகண நேரத்தப்போ எல்லா கோயிலையும் அரைச்சு அடைச்சிருவாங்க ஏன்னா கோயில்னாலே நமக்கு ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ் உள்ள இடம் தான் ஆனால் அந்த வந்து ஓப்பன் பண்ணி வைக்கிறப்போ கிரகணத்து அப்போது வந்து வெளியில் வரக்கூடிய ஒரு நெகட்டிவ் எனர்ஜி வந்து கோயிலுக்குள்ளே போகக்கூடாது அப்படின்றதுக்காண்டி தான் கிரகணத்தப்போ வந்து கோயில்களை அடைச்சிடுறாங்க அது அதாவது பாசிட்டிவ் வைப்ஸில் ஒரு இடத்துல நெகட்டிவ் வைப்ஸ் வந்து உள்ளே நுழையக்கூடாது அப்படின்றனால தான் வந்து கோயிலை அடைக்கிறாங்க நார்மலாக இப்போ கொரோனா டைமில் கோயில்ஸ் எதுவுமே ஓப்பன் பண்ணலை அப்படின்றதுக்காண்டி அடைச்சிருக்காங்க இதுவே லாஸ்ட் இயரெலாம் வந்து சூரிய கிரகணம் நடக்கும்போது அந்த டைமிங் மட்டும் கோயிலை அடைச்சி வச்சுருந்தாங்க அப்போது நம்ம வீட்டிலருந்தே எப்படி நம்ம அந்த டைமில் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக ஆக்கிறதுனா ஒரு கடவுளோட உங்களுக்கு பிடிச்ச கடவுளும் இல்லை நீங்கள் என்னென்ன கடவுள் கும்பிட்றீங்களோ அந்த கடவுளுக்குரிய மந்திரத்தை நீங்கள் வந்து உத்தரிச்சுன்னு இருங்க இப்போது அதாவது நார்மலாக நம்ம ஒரு மந்திரமோ ஏதாவது ஒரு இதை சொல்கிறோம்னோ அது வந்து நார்மலான நேரத்தில் நம்ம சொல்கிறப்போ அது வந்து ஒரு மனங்காகும் இதுவே ஒரு மந்திரத்தை நம்ம ஈவினிங் ஒரு ஆறு மணிக்கு மேலே சொன்னோம்னா அது வந்து பத்து மடங்கு ஆகும் இதுவே பிரம்ம முகூர்த்தம் அதாவது பிரம்ம முகூர்த்தம்னு நினப்பினா சாய் வெடியர் காலையில் நாலு டு ஆறுன்னு சொல்லுவாங்க அந்த நேரத்தில் வந்து நம்ம ஒரு மந்திரம் சொன்னோன்னா அதோடய மந்திரமோ இல்லை நம்ம ஏதாவது ஒரு செயல் செய்ய போகிறோமோ அந்த செயலை வந்து அந்த நேரத்தில் தொடங்கினாலும் நமக்கு நூறு மடங்கு பலன் கண்டிப்பாக வரும் இன்னொன்று நம்ம பௌர்ணமி அமாவாசை எனக்குனு ஏதாவது ஒரு மந்திரம் சொன்னால் அது ஆயிரம் மடங்கு ஆகும் இதுவே நம்ம அந்த மந்திரத்தை கிரகண நேரத்தில் சொன்னோன்னா லட்ச கணக்கில் அதோட பலன் இருக்குங்க கன்சிவாளவங்க இருந்து எல்லாேருமே வந்து இந்த மந்திரத்தை சொல்லலாம் அதாவது உங்களுக்கு பிடிச்ச கடவுளோட மந்திரமோ இல்லை நீங்கள் என்ன செய்ய நினைக்குமோ அதை வந்து சொல்லிட்டு இருக்கலாம் கோயிலுக்கு போய் தான் எது பண்ணணும் அப்படின்லாம் வந்து கிடையாது சில ராசிகள் வந்து பரிகாரம் பண்ணுங்கள் பரிகாரம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க அந்த இது அந்த மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது ஏன்னா அந்த ராசிகளுக்கு வந்து அந்த கதிர்வீச்சு வந்து தாக்கக்கூடிய பவர் இருக்குன்றனால தான் அப்படி சொல்கிறாங்க நீங்கள் அந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச கடவுளோட மந்திரத்தை சொன்னிங்களாலே அந்த பவர் வந்து உங்களுக்கு எதுவும் பண்ணாது அப் சில இந்த கிரகண நேரம் முடிஞ்சக்கப்புறம் கோயில்லாம் ஓப்பன் பண்ணி நல்லா வந்து கோயிலெலாம் சுத்தம் பண்ணிடுவாங்க அதே மாதிரி நீங்கள் வீட்டில் இருந்தீங்கன்னா கிரகண நேரம் முடிஞ்சக்கப்புறம் நல்லா வீடெல்லாம் தொடச்சி விட்ருங்க அந்த வீடுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணுற கடல் உப்பு இருக்கும் பார்த்திங்களா அதாவது கடல் உப்பையும் கடையில் கிடைக்கும் அந்த கல் உப்பை வந்து தண்ணியில் கலந்து நீங்கள் வீடெல்லாம் தொடச்சிங்கனாலே உங்களுக்கு ஏதாவது கிருமிகள் இருந்தாலே வந்து இறந்துடும் அதே மாதிரி கிரகணம் முடிஞ்சக்கப்புறம் குளிக்கிறது நல்லது தலை குளிக்கணும் தலை அதாவது கடலில் போய் குளிக்கணும்னு நினச்சவங்க குளிக்கலாம் கடலில் குளித்தா ரொம்ப ரொம்ப நல்லது உங் உங்களுக்கு கடலுக்கு போக முடியல அப்படின்ற சூழ்நிலையில் உள்ளவங்க நம்ம குளிக்கிற தண்ணியில் ஒரு கைப்பிடி அளவு கல்லுப்பை போட்டு அந்த தண்ணினால் நம்ம குளித்தோம்னா கண்டிப்பாக நமக்கு ஒரு நல்லதே நடக்கும் ஏன்னால் கல்லுப்புக்கு வந்து நம்ம உடம்புல உள்ள அந்த கெட்ட அதிர்வலைகள் இருக்குங்களா அதாவது கெட்ட கிருமியெல்லாம் அழிக்கக்கூடிய சக்தி இருக்குது அதனால சூரிய கிரகணத்தும் போது மட்டும் இல்லாமல் நம்ம மந்த்லி ஒன்ஸ் நம்ம குளிக்கிற தண்ணியில் கல்லுப்பை சேர்த்து குளித்தோம்னா நமக்கு கண்டிப்பாக நம்ம உடம்புல உள்ள கிருமி எல்லாமே இறந்துரும் அதனால் கண்டிப்பாக நீங்கள் இதை ஃபாலோ பண்ணுங்கள் ஸோ நீங்கள் சூரிய கிரகணத்தினால உலகம் அழிய போகுது அப்படின்லாம் எதுவும் பயப்பட வேண்டாம் கண்டிப்பாக உலகம் அழியாது இது வந்து நாளைக்கு நம்ம வந்து ஒரு செலிப்ரேட் பண்ணுற ஒரு தினம்தான் அதாவது மாயன் நினைத்த கண்டுபிடிச்ச கேலண்டரோட முடிகிற டேட் தான் அது நாளை கிழத்துலேருந்து ரீ ரீருட்டீன் ஆகும் ஸோ இது நினச்சி நீங்கள் கண்டிப்பாக பயப்படாதீங்க நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்